ஒரு சிறுவன் அவன் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுதே வியாதிப்பட்டு சில வருடங்களாக ஆஸ்பத்திரியிலே இருக்க ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வருகிறான். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த நோய்க்கு வந்து என்ன செய்ய முடியாது, இவனை சுகமாக்க முடியாதுன்னே டாக்டர்கள்லாம் அவனை கைவிட்டாங்களாம் சிறுவனாக இருக்கும் பொழுது. ஆனால் அந்த சிறுவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து ஆண்டவரை அறிஞ்சவன், சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும், இந்த இயேசுதான் உயிருள்ள தெய்வம் என்பதை இந்த உலகத்திற்கு நான் அறிவிக்க வேண்டும், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை நான் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சிறு வயதிலிருந்தே அவனுக்கு ஆசை. எனவே அந்த சிறுவன் என்ன செய்வானா, அவனை பார்க்க வர்றவங்கிட்டெல்லாம் சொல்லுவானா, நான் வந்து பெரிய நான் பெரிய ஆளாக வந்த பிறகு பெரிய பாஸ்டராக இருப்பேன், பெரிய சபையை கட்டுவேன், நிறைய இடங்களெல்லாம் போய் என்னுடைய இயேசுவை குறித்து என்ன செய்வேன், எல்லாரிடத்துல நான் போய் சொல்லுவேன், நிறைய ஜனங்களை இயேசுவின் பிள்ளைகளாக நான் ஆண்டவரிடத்துல கொண்டு வருவேன்னு சொல்லி வர்றவங்கிட்டெல்லாம் சொல்லுவானா பாருங்க. எல்லாரும் பரிதாபமாக அவனை பார்த்துட்டு போவாங்களே, இந்த பையன் என்றைக்கு சாகிறானோ டாக்டரே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பரிதாபமாக அவனை பார்த்து விட்டே போவார்களாம் பாருங்க. அப்படியே அவன் என்ன செஞ்சான், அந்த விசுவாசத்திலே சிறு வயதிலே அவன் என்ன செய்தானா, பைபிள் எடுத்து அதில் பிரசங்கம் ரெடி பண்ண ஆரம்பித்தானான். சிறுவனாக அவன் பலவீனத்தின் மத்தியிலே பைபிள் எடுத்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அவரை குறித்து அவன் எழுதி வைப்பானான். இதையெல்லாம் போய் நம்ம என்ன செய்யணும், போய் சொல்லணும்னு சொல்லி அப்படியே நிறைய பிரசங்க குறிப்புகளை அப்பொழுது அவன் தயாரிக்க ஆரம்பித்தானான் பாருங்கள். இப்படியே அவன் செய்து அப்படியே ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசத்து நிமித்தம் நாளடைவிலே அவன் பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, கையில் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. அதன் பிறகு அவன் சொன்னபடியே இந்த உலகத்தையே அசைக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். அவர் பேர் கென்னத் ஹெகின். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயர் தெரியும். அவர் தள்ளாடுகிற வயது வரைக்கும்